உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனின் பேரருள் உங்கள் அனைவர் மீதும் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகிறேன். அமைதி பூங்காவான தமிழகத்தில் திட்டமிட்டு சமூகங்களுக்கு மத்தியில் பகைமையூட்டக்கூடிய ஒரு வெறுப்பு பரப்புரையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாண் ராமன் செய்து வருகிறார். அரசியல் ரீதியான எதிர்ப்பை காட்ட வேண்டுமென்றால் அரசியல் ரீதியாக எந்த வகையான விமர்சனங்களையும் செய்யலாம். ஆனால் அதை விடுத்து கடந்த ஜனவரி 31 அன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஒரு கூட்டத்தில் கல்யாண் ராமன் அகிலத்திற்கு ஒரு அடுக்கோடையாக வந்த சமூக நல்லிணக்கத்திற்கும் சமத்துவத்திற்கும் மனிதகுல மேம்பாட்டுக்கும் பெண்களுக்கான உரிமைகளுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை உலகிற்கு தந்த நபிகள் நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அருவருப்பாக கல்யாண் ராமன் பேசியிருக்கிறார். அவரை 5 பிரிவின் கீழே கைது செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஹேபிச்சுவல் ஒஃபண்டர், தொடர்ச்சியாக செய்த குற்றத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடியவர். இதே கல்யாண் ராமன் பல மாதங்களுக்கு முன்பு நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாக பேசினார். ஒரு முறை அல்ல, 3 முறை பேசியிருக்கின்றார். அப்படி அவர் பேசிய போது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் விடுதலையான பிறகு பரப்புரை கூட்டங்களிலும் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டிலும் இதே வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதன் காரணமாகத்தான் இன்று தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பில் காவல்துறை தலைவர் உயர் திரு ஜே.கே. திரிபாதி ஐ.பி.எஸ். அவர்களை கூட்டமைப்பின் சார்பாக நேரடியாக சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றோம். கல்யாண் ராமனை தொடர்ந்து இந்து முன்னணியினுடைய மாநில பொதுச் செயலாளராக சொல்லப்படுகின்ற ஜெய்சங்கர் என்பவர் கோவையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கல்யாண் ராமன் பாணியில் மிகவும் மோசமான அவதூறை, ஹேட் ஸ்பீச் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வெறுப்புறவு பரப்புரையை செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். தமிழ்நாடு இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் சமூகங்களுக்கு மத்தியில் வெறுப்புறணர்வை பரப்பி கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபம் பெறுவதே அதனுடைய கொள்கையாக, லட்சியமாக, செயல் திட்டமாக பல மாநிலங்களிலே இருந்து வந்திருக்கின்றது. அதே பாணியில் கல்யாண் ராமனையும் ஜெய்சங்கரையும் தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக அமைதியை குலைப்பதற்காக இது போன்ற ஒரு பரப்புரை திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. தமிழக அரசு உடனடியாக இப்படி வெறுப்பு பரப்புரை செய்யக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதாரண பிரிவுகளில் கைது செய்வதை போதாது. ஏனென்றால் கல்யாண் ராமன், ஜெய்சங்கர் போன்றவர்கள், அதேபோல் ஸ்ரீ டிவி என்ற ஒரு தனியார் இணையவழி தொலைக்காட்சியில் பேசக்கூடிய கௌதம் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து தினந்தோறும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, சமூக நீதியை நேசிப்பவர்களுக்கு எதிராக, மதசார்பின்மையை போற்றுபவர்களுக்கு எதிராக தொடர்ந்து வெறுப்பு பரப்புரை செய்து வருகிறார்கள். எனவே இவர்கள் அனைவரையும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே தேர்தல் முடியும் வரை கைது செய்வதுதான் தமிழகத்தில் அமைதிக்கு வழிவகுக்கும். இந்த கோரிக்கையை நாங்கள் காவல்துறை தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். அவர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்.